எல்லோருக்கும் நன்றி. இந்த படம் சக்ஸஸ் ஆன முக்கிய காரணம் ஆடியன்ஸ். அவங்களுக்கு முதல் கண் நன்றி. ரெண்டாவது ப்ரெஸ், தேங்க்யூ வெரி மச். ஏன்னா ஃபஸ்ட்லேருந்தே கூட சப்போர்ட்டிவாக இருக்கிறது ப்ரெஸ் தான். ஸோ எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, அதனால் ரொம்ப நன்றி. நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்லலாம். ஆனால் டாப் ஃபோர்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கேன் நான். ஸோ அந்த டாப் ஃபோரில் வந்து நம்பர் ஒன் வந்து குமார் சார். அவர் வந்து பிரேவ் ஹார்ட். ஏன்னா இந்த மாதிரி படம், இந்த மாதிரி கதை வந்து எடுத்து பண்ணுறதுக்கு ஒரு தனி தைரியம் ஒன்று வேணும். எட்டு புது டெக்னீஷியன்ஸ் அண்ட் 50 டேஸ் நைனிதாலில் ஷூட், எக்ஸ்பெரிமெண்டல் ஜானர், இது எல்லாத்தையும் தாண்டி இத்தனை பேரை கூட்டிகிட்டு போய் எங்கள் உட்கார வச்சு படம் பண்ணி முடிக்கணும்னா அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். ஸோ அதுதான் நான் வந்து பிரேவ் ஹார்ட்னு சொன்னேன். ஸோ குமார் சார் தேங்க்யூ வெரி மச். அண்ட் என்ன நம்பினதுக்கு, ஏன்னா இது வரைக்கும் என்ன நம்பினது எங்கள் அப்பா மட்டும்தான். எங்கள் அப்பாக்கு அப்புறம் நம்புற முத ஆள் குமார் சார். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் டிகே டிகே பார்க்கறதுக்கு அந்த மனுஷன் எப்படி இருப்பார், பட் எக்ஸ்ட்ராடினரி அண்ட் இட்ஸ் வெரி டெடிக்கேட்டட். ஸோ தேங்க்யூ வெரி மச் டிகே ஃபார் பிலீவிங் இன் மீ, எஸ்பெஷலி மீ. மணி வந்து நாங்கள் எங்களுக்கு வச்சுக்கிட்ட பேர் டேடி. ஏன்னா அவர் 50 குழந்தைங்களை கூட்டு போய் நன்றி தலை வச்சு ஒரு படத்தை முடித்து த சக்ஸஸ்ஃபுல்லாக கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ டேடி நீ வேறு மாதிரி. ஸோ தேங்க்யூ வெரி மச் மணி. நான் சொதப்பின இடத்துலலாம் என்னை காப்பாற்றி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கூறேன். ஏன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ டியூவல் ஹீரோ ஸ்கிரிப்ட். ஏன்னா நான் இங்கெல்லாம் கொஞ்சம் லேக்காக இருக்குன்னு அவர் தூக்கி விட்டுருவார் என்ன. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரூபா, ஸோ இஸ் நோ ஈகோஸ் அட் ஆல். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீங் சச் அ வண்டர்ஃபுல் கோஸ்டா. நான் ஃபர்ஸ்ட் டே சொன்ன விஷயம் தான் இன்றைக்கும் சொல்கிறேன். இந்த படத்தோடைய வெற்றிக்கு முதல் காரணம் டைரக்டர் டிகே. ஸோ இன்றைக்கி சக்ஸஸ் பார்ட்டிக்கு இன்றைக்கி இல்லை, இந்த படத்தோட வெற்றிக்கு மெயின் ஹீரோ டைரக்டர் டிகே தான். ஸோ நான் இது எங்கே வேணால் சொல்லுவேன், பிகாஸ் ஸ்க்ரீன் பிளே தான் ஹீரோ. We are all just puppets. So again, thanks DK. Great cinematography, wonderful music, great co-stars, lovely lyrics. Miles Amena, engalukku soru pottadhukku romba nandri. Ivar vande samachi engalukkellam pottadhukku romba nandri. Oru thandaya, thank you. Cosmo Shivakumar vande gladiator. Avaru brave heart na ivaru gladiator. Ivar release pannalanu sonnadhe avaru vande pannidalam. எவ்வளோ வெட்டு விழுந்தாலும் பரவாயில்ல நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்புறதுக்கு ரொம்ப நன்றி சார். ஸோ காஸ்டியூம் வீணா, லலிதா அண்ட் விஜி, தேங்க்யூ வெரி மச். ஐ லவ் யூ ஆல், தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலி. இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு நிறைய பயம் இருந்துச்சு. ஏன்னா வி ஆல் ஸ்டார்டட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், யாருமே யாருக்குமே யாரையுமே தெரியாது. எனக்கு குமார் சார் மட்டும் தெரியும், கோவிலருந்தே பழக்கம் இருக்குது. இந்த ஸ்கிரிப்டை கேட்ட உடனே ஓகேன்னு சொன்னார். என்னோட ஜாஸ்தி நம்பிக்கை வச்சது வந்துட்டு குமார் சார் தான். எனக்கு கூட ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துச்சு, நர்வஸ்னஸ் இருந்துச்சு. இதை வந்துட்டு எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க ஆடியன்ஸு? ஏன்னா இது காமெடியும் இல்லை, த்ரில்லும் இல்லை, ஃபுல்லாக ரெண்டும் கலந்து ஒரு பிளெண்டில் போயிட்டுருக்கு. இது எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்களான்ற ஒரு பயம் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் குமார் சார் தான் என்னோட ஜாஸ்தி, இது ஹிட்டுங்க, இந்த படம் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற என்னோட ஜாஸ்தி நம்பிக்கை வச்சுருந்தார். ரொம்ப தேங்க்ஸ் சார். கிருஷ்ணா இஸ் அ கிரேட் கை. நிறைய இடத்துல இன்ஃபேக்ட் என்னோடய கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணுறப்பெல்லாம் வந்துட்டு டைமே இல்லை, வி ஒரு ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். 72 hours ஷூட் பண்ணோம். அப்போ வந்துட்டு கேமரா அவுட்டு நவரவே மாட்டார், கேமரா பின்னாடியே தான் இருப்பார். ஒரு அசிஸ்டன்ட் டிரெக்டர் மாதிரி வந்துட்டு ஓகே கேமரா ஆங்கிள் திருப்பணும்னா அப்படியே அந்த நாங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணும்போது அவரே வந்து இன்னும் ரிவர்ஸ் பண்ணி காட்டுவார். ஸோ தட் வே தேங்க்ஸ் ஸோ மச் கிருஷ்ணா, தேங்க்ஸ் அ லாட். அது நாட் ஜஸ்ட் கிருஷ்ணா, இட் இன்க்ளூட்ஸ் ரூபா, கருணா, அனுஸ்வரா, ஆதவ் எல்லாருமே. ஏன்னா இதில் மெயின் இந்த படம் வந்துட்டு 48 days இவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஆக்டர்ஸ் தான். தேவர் ஆல் வெரி கோஆப்ரேட்டிவ் அண்ட் தேவர் டாப் நாட்ச். தேங்க்யூ வெரி மச். மயில்சாமி சார், எது சொல்லுமோ உங்கள் ஆக்டிங் பற்றிலாம் நான் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை சார். நீங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவரை பற்றி ஒன்றே ஒன்று தேங்க் பண்ணோம். எல்லோரும் சொன்ன மாதிரி தான், 30 காஞ்சிட்டு இருந்தோம் சாப்பாடுலாம், அப்படியே ஏதோ எல்லோரும் சொங்கி போய் இருந்தவங்களுக்குலாம் வந்துட்டு திடீர்னு ஒரு ஹை எனர்ஜி ஒன்று வந்துச்சு. அது மயில்சாமி தான், ஏன்னா அப்படி சமைச்சார் எங்கள் எல்லாருக்கும் வந்து, ஹோல் க்ரூக்கே சமைச்சு போட்டார். அதுக்காகவே ரொம்ப ரொம்ப நன்றி சார். டு ஆல் மை 8 new technicians, இவங்க எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான் இந்த படத்துக்குள்ளே வரும்போது. இவங்க எல்லாம் சிங்க்குள்ளே வர்றது எனக்கு அந்த பயம்லாம் இருந்துச்சு. எல்லாருமே ஒரு ஓனர்ஷிப் எடுத்து பண்ணாங்க இந்த படத்தை. இது வந்துட்டு ஓகே ஏதோ ஒரு படம் எடுக்கிறான்,
நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போகலான்னு இல்லாமல் எல்லாருமே இது ஏன் படம் அப்படின்னு சொல்லி உழைச்சாங்க. ஸோ இன்ஃபேக்ட் அந்த ஒரு எனர்ஜி தான் படத்துலேயே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச், நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை ஹிட்டில் சூப்பர் ஹிட் ஆக்கியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். யூஸ்வலாக எங்களுடைய ஆர்எஸ் இன்ஃபர்ட்மெண்ட் கம்பெனியில் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறப்ப நிறைய ஆட்ஸ்லாம் கொடுத்து ப்ரோமோஸ்க்கெல்லாம் நிறைய செலவு பண்ணுவோம். இந்த படத்துக்கு அது எங்களால் பண்ண முடியல. ஆனால் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னா நான் யூஸ்வலாக ஒரு ஆடெல்லாம் கொடுத்து பயங்கர பேனர்ஸ் வச்சு டிவியிலலாம் நிறைய ஆட்ஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறதை விட இந்த தடவை அதிகமாக வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுக்கு வந்து ஃபேன்ஸோட வேர்ட் ஆஃப் மவுத் அண்டு உங்களோட ரிவ்யூஸ், மீடியாவோட ரிவ்யூஸ், உங்கள் எல்லாருக்கும் எங்களோட மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் கம்பெனிலேருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ், என்னோடய டெக்னீஷியன்ஸ் க்ரூஸ் எல்லாருக்கும் இப்படி ஒரு நல்ல படம் கொடுத்ததுக்கு. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் நாங்கள் வந்து நியூ டெக்னீஷியன்ஸ் வச்சு படம் பண்ணலை, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர்ஸ் வச்சு பண்ணோம். பட் ஒரு ரீசன் என்னென்னா, எங்கள் கம்பெனி வந்து நல்லா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகணும், ஆனால் பின்னாடி நியூ காமர்ஸ் உள்ளே வரும்போது அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியும், நாங்களுமே ஒரு புதுசாக இருந்து அவங்களை பெருசாக சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்ற பொசிஷனில் என்னால் பண்ண முடியல. ஸோ இந்த ஸ்டேஜில் என்னால் பண்ண முடிஞ்சது. அதில் இவங்களுக்கு என்ன ரொம்ப ஸ்பெஷல்னா, இவங்க பண்ண தைரியத்தினால இன்னும் நிறைய நியூ டெக்னீஷியன்ஸுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்க போகுது சினிமாவில். ஏன்னா இவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்காங்க எங்கள் கம்பெனிக்கு. ஸோ நியூ டெக்னீஷியன்ஸை வச்சு படம் பண்ணும்போது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருக்கும் நன்றி. திரும்பவும் நான் வந்து மீடியாவுக்கும் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டாடுற எல்லாருக்கும் திரும்பவும் நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் கம்பெனிக்கும் இது ரொம்ப முக்கியமான படம், ஏன்னா எங்களோட கேரியர் எங்களோட இதில். ஸோ டிகே ஸ்பெஷல் தேங்க்ஸ். நான் உங்கள் டெக்னீஷியன் எல்லாருக்கும் சிங்கிள் அவுட் பண்ணி சொல்ல விரும்பல, நான் எல்லோரையும் சொல்லிடுறேன். தென் கிருஷ்ணா, கருணா எல்லாருக்குமே, ரூபா எல்லாருக்குமே, அனுஸ்வரா, தென் ஆதவ், எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும், சார் எல்லா ஆக்டர்ஸ், மயில்சாமி சார், நல்லிகாந்த் சார் எல்லோரையும் நான் அந்த படத்தில் எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுறேன். உங்கள் எல்லோரும் தேங்க் பண்ணி முடிச்சுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் நான் நடித்ததுக்கான மெயின் காரணம் டேரக்டர் டிகேக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அடுத்தது ப்ரொடியூசர் எல்டர்குமார் சாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த படம் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கு தமிழ் சினிமா ரசிகர்கள் இதை வந்து தியேட்டரில் அவங்க தனியாக போகாமல் ஃபேமிலியாக போனாங்க. ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தர் போய் பார்த்துட்டு வந்தால் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போகிறாங்க, கேங்காக போகிறாங்க, ஃபேர்வெல் பார்ட்டிலாம், வா இந்த படம் போய் பார்ப்போம், என்ஜாய் பண்ணலாம் அப்படி மாத்துறாங்க. இதுக்கு மெயின் காரணம் ஊடக நண்பர்கள் நீங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இந்த படம் பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கு, வேர்த் வாட்சிங், என்ஜாய், ஒரு டிஃப்ரெண்ட் காமெடி அப்படின்னு எழுதுன உங்கள் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் ஹீரோ கிருஷ்ணா, ரூபா, ஓவியா, நல்லிகாந்த் சார், மயில்சாமி சார் அண்ட் என்டையர் கேங், உங்கள் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர் ஒன்ஸ் அகேன். அவரோட போல்ட் டெசிஷன் ஆஃப் ரிலீஸிங் இட் வித்தின் அ டே, அது வந்து சான்ஸே இல்லை, அந்த கட்டுக்கு கிடச்ச சக்ஸஸ் தான் இது. வித்தின் ஓ டூ டேஸ் படம் தேட்டருக்கு வந்தது, இப்போ மல்டிப்ளை ஆகிட்டுருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார், கிரேட் மூவ். தேங்க்யூ, தேங்க்யூ சார். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பட் இந்த படத்தில் முதல்ல முதல்ல என்னை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மணீஷ் அவர்களும் நண்பர்களும் வந்தாங்க. எனக்கு இந்த அவுட்டோர்லாம் போய் நடிக்கணுன்னா கொஞ்சம் பயம். எதனால் பயம்னா, எது நடந்தாலும் என்னுடைய மாநிலத்தில் நடக்கணும், இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. தெரியாத ஒரு ஊரில் போய் ஏதாவது பிரச்சனைனா சொல்கிறதுக்கு கூட புரியாது. மெயின் ரீசன் அதுதான், கர்நாடகாவோ ஆந்திராவோ இல்லை வேறு எந்த ஊருக்கு போனால் ஷூட்டிங் மேக்ஸிமம் பண்ண மாட்டேன். மணி வந்து, இல்லை நீங்கள் இதை பண்ணி ஆகணும் சார். நாங்கள் எங்கே சொல்கிறீங்க? டெல்லி சார். ஐயோ டெல்லியா? ஒரு வாரத்தை கூட தெரியாது. ஏர்போர்ட்டில் இறங்கி ஏதாவது கேட்கணுன்னா கூட கஷ்டமாச்சேன். வேண்டாம். இல்லை சார், நீங்கள் என்ன சம்பளம் கேட்டாலும், இல்லை இல்லை வேணாம், அவ்வளோண்ணா. டெல்லியிலேருந்து எவ்வளோ தூரம்? அங்கேருந்து ஒரு மூணு ஹவர், நாலு ஹவர். வேணாம் வேணாம் வேணாம். டெல்லியில் இறங்கி ஒரு கார் ஒன்று கொடுத்தாங்க, நல்ல ஒரு சிங், ஹவஜி அப்படின்னா, ஹாய் ஹாய் ஹாய், மயில்சாமி, எஸ் ஹாய், இந்த மாதிரி பேர் சொன்னால் முடிஞ்சு போச்சு. போது 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 போயிட்டே இருக்கு. நானும் போடுறேன் போடுறேன் போடுறேன், போட்டுக்கிட்டே இருக்கேன். வந்தா பாட்டு தெரியல. என்ன நான் நினச்சேன், பார்த்தா காலி ஆகிட்டு ஊர் வரல. அப்புறமா ஒரு நாலு மணிக்கு சார் சொன்ன, நம்ப மாட்டீங்க, சாயந்தரம் ஆறு மணிக்கு டெல்லியிலேருந்து இறங்கினேன். போகிறான் 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 போயிட்டான். ஒரு 10 hours மலை மேலே போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி பயணம் பண்ணோம். நான் இல்லை சே, எதுக்கு நம்ம இங்கெல்லாம் வரமாட்டோம்னோ, புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்களே. அதுக்கு மணி மணி மாதிரியே சார், போகிறதுக்கு ஒரு அமௌண்ட்டு, வர்றதுக்கு ஒரு அமௌண்ட்டு, அடிக்கிறான்டா. சரி ஓகே,
இப்போ அங்கே போய் இறங்கியாச்சு. நானும் இருக்கிறேன், யாரும் ஒன்று கேட்குற பாடு ஒன்றும் ஒருத்தருமே தெரியாது. யாராவது சார் இருக்காங்க? ஐ டோன்ட் நோ. ஓகே, ஆ ஓகே, சரி போண்டு சார், வண்டி ரெடி அப்படின்னாங்க. ஓ போச்சு. வண்டி போயிட்டுருக்கும்போது ஒரு ஓரளவுக்கு தமிழ் தெரிஞ்சால் கூட இருக்கார் சார். நம்மளுக்கு அந்த உச்சியில் தான் ஷூட்டிங். உச்சியில் ஷூட்டிங்கா? ஒரே ஒரு வீடு மாதிரி இருக்குது, அந்த வீட்டில் தான். அது எப்படி போவீங்க? இப்போ போகிறோமே. சரி ஓகே. அதுக்கப்புறம் அப்படியே அப்படியே போய் போய் வீடு வந்துச்சு சார். பாவம் நம்ம ஆளுங்க ஒரு 30 பேர் வாண. நல்லா இருக்கியா? ஏயா ஒன்றுமே புரியலண்ணா. ஏன் எங்கே இருக்குன்னு தெரியலண்ணா. என்னையா இப்படிலாம் சொல்கிறீங்க? என்ன எத்தனை நாள் நீ? 5 நாள் சொல்லி கூப்பிட்டாங்க, நடக்காதண்ணா. என்னையா சொல்கிற? ஒரு 3 நாள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ. என்னையா ஒன்றும் புரியல. எப்போ ஷூட்டிங் முடிப்பாங்க? நீ வேறு முடித்தா தானே ஆரம்பிக்கிறது, அப்புறம் நடந்துக்கிட்டே இருக்குது. சரி எல்லாம் முடிஞ்சா, சரி ஓகே எல்லாம் ஷூட்டிங் முடிஞ்சு. எனக்கு கொஞ்சம் சமையல் இன்ட்ரெஸ்ட் அங்கேனால கொஞ்சம் அங்கங்கேயும் சமைச்சிக்கிறது அப்படி இருந்தேன். அந்த அப்படியே ஒரு ஆள்கிட்ட, லோக்கல் ஆள்கிட்ட, இந்த ஊரில் என்ன ஸ்பெஷல்னா சார், கஞ்சா ஸ்பெஷல், கஞ்சா செடி ஃபுல்லாக வச்சுருக்கான். ஐயோ யோ அப்படின்னா வேறு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா. அப்புறம் நம்மகிட்ட பேசிட்டு இருக்கும்போது இங்கே ஏதாவது அதிசயமான விஷயங்கள் ஏதாவது பார்க்க முடியுமா, நடக்க முடியுமாண்ணா? ஆமாம் சார், எட்டி பார்த்தா பாருங்கள் பெரிய பள்ளம் அப்படியே ஒரு வழியாக போயிட்டுருக்கோம். ஆமாம் வேறு டிஃப்ரெண்ட்டாக ஒன்றுன்னா சார், டெய்லி ஒரு 5-6 சிறுத்தையை பார்க்கலாம் அப்படின்னா. சிறுத்தையா? அது எங்கே வரும் சார்? இங்கே வரும். நம்மளாம் கதவு பூட்டி தான் ஷூட்டிங் பண்ணுவோண்ணா. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த படத்தில் எல்லாருமே நடிப்பாக நினச்சிருப்பாங்க. நான் பயந்தது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேக்குக்கு சிறுத்தை நினச்சிப்பேன். ஏன்னா ஒவ்வொரு முறை யூரின் வரும்போது நான் தனியாக வெளியே போகும்போது எனக்கு இருக்கிற பட்ட பாடு இருக்க, யாராவது யூரின் போகும்போது தம்பி லைட் அந்த பக்கமாக திருப்புன்னு சொல்லுவாங்களா? நான் அப்படி இல்லை, தம்பி லைட் என் பக்கமாக திருப்பு. ஏன்னா எனக்கு என்னை பற்றி பிரச்சனை இல்லை, என்னை நாடி இது வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு அந்த இயக்குனர் டி கே அவர்கள் ரொம்ப பிரமாதமாக, ஓ அவர் நினச்ச என்ன மனசில் நினச்சாருன்னு தெரியாது. அவர் நினச்சது வர்ற வரைக்கும் அந்த 1 மோர் கேட்கறது கூட ஒரு ஆணவம் கிடையாது. முதல் பாயிண்ட் அதை நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் டி கே சார். 1 மோர் அந்த வார்த்தையே கிடையாது. அவர் சொல்லும் போதே பண்ணும் போல இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் வேறு மாதிரி ஆச்சுன்னா யூரியம் பொறுத்து நம்மகிட்ட கேட்குறாரு இல்லை சார். ஓகே அப்படிலாம் அப்படி அப்படியே அப்படி 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 அப்படியே வந்து நல்லா மிங்கிள் ஆகி காலைல ஆரம்பித்தோம்னா 7 மணி 4 மணிக்கு அப்படியே போயிட்டு போயிட்டு நடித்தோம். ஆனால் நடிக்கும்போது இவ்வளோ இந்த இதமெல்லாம் ஒன்றும் தெரியல. ஃபஸ்ட் டைம் வந்து கிருஷ்ணாவோட, கருணாவோட, அப்புறம் நல்லிகாந்த் சார் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தோன்னே அசந்து போயிட்டேன். நாம் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்ருக்கோம். இந்த கெட்டப்பில் பார்த்தோன்னே என்ன இவரை செஞ்சு எடுத்துகிட்டு வந்த மாதிரியே இருக்கேன் சார். ஏன் சார் நான் இல்லைம்மா, நான் இப்படி தாடி விட்டுருந்தேன் பார்த்தாரு, முறைச்சி பார்க்க சொன்னார், நீ இப்படி இருந்துருங்கன்னாரு, அதுக்கப்புறம் எல்லாம் களைச்சி விடுங்கன்னார் சார். ரொம்ப சூப்பராக இருக்குது சார், நல்லாயிருக்கா? உண்மையிலே நல்லாயிருக்கு சார்னு. நாங்கள் ரெண்டு பேரும் தான் கொஞ்சம் அடிக்கடிக்க பேசிப்போம். அதுக்கப்புறம் இந்த இதில் யார் என்னங்களும் ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த ஒர்க்கு, அந்த அந்த கிட்டத்தட்ட நடித்த அத்தனை லேடிஸுங்களும் சரி, மேக்கப் போடுறவங்களும் சரி, எல்லாமே எல்லாமே மேக்ஸிமம் ஒன்ஸ் ஐசிசன்னாவும் குட்டி குட்டி கிட்டி இல்லை, நான் இப்படி இப்படியும் பார்ப்பேன் அவ்வளோதான், என்ன பேச ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த ஒர்க்குன்னு வரும்போது அந்த கேமராமேன் சார், டைரக்டர், ஆல் ஆர்டிஸ்ட் ரொம்ப பிரமாதமாக, மணியெல்லாம் வந்து ஏதோ பாண்டி பஜாரில் ஷூட்டிங் நடக்கிற மாதிரியே ஒரு ரியாக்ஷன், கவலையே பண்ணல, ரொம்ப பிரமாதமாக இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி இடத்தில் ஒரு அற்புதமான பில்டிங்கை பார்த்து அதில் ஷூட்டிங் பண்ணி தன்னுடைய உழைப்பை முழுவதும் பண்ணி அதுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு அற்புதமான ப்ரொடியூசர் குமார் சார் அவர்கள், ரொம்ப பிரமாதம். ஒரு போன வாரம் கொடைக்கானல் ஷூட்டிங் போகும்போது இதே மாதிரி பில்டிங் பார்ட் வச்சுருக்கேன், பார்ட் 2 எடுக்கிறதா இருந்தால் நான் அந்த பில்டிங் போயிடுங்க, ரொம்ப ஈஸி. ஆமாம், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த படத்தில் ஒரு எவ்வளவோ படங்கள் பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 500 படங்கள் மேலே பண்ணியிருக்கேன், ரொம்ப வருஷமாக இருக்கேன். நிறைய படங்கள் எனக்கு பேர் கிடச்சிருக்கு. மேடம் கூட பர்டிகுலராக சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இந்த குடிக்கிற சீன்லாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. என் பசங்களே சொல்லுவாங்க, ரியல் கேரக்டர் பண்ணுங்க டேடி அப்படிம்பாங்க. இந்த மாதிரி இந்த படத்தில் எனக்கு ஒரு அற்புதமான வரவேற்பு வாங்கி கொடுத்தேன். இந்த அத்தனை டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சொல்லிடுறேன். தேங்க்ஸ், தேங்க்ஸ். முதல்ல நான் டைரக்டர் டி கேக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா என்னோடய கேரக்டர் வந்து அவ்வளோ அழகாக வந்து ஸ்கெச் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் எல்டர் சார், ஏன்னா எந்த ஒரு விஷயமே இல்லாமல் வந்து பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு இந்த படத்துக்கு. அண்ட் எல்லா ஸ்டாஃப்ஸுமே இந்த படத்தை நடிச்ச அத்தனை பேருமே நான் தேங்க் பண்ணோம். ரைட் ஃப்ரம் கிருஷ்ணா, ரூபா, கருணா, அண்ட் மை கோ சார் அனஸ்வரா, நல்லிகாந்த் சார், எல்லாருமே.
ஏன்னா யூஸ்வலாக ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கும் இன்னொரு ஆர்டிஸ்ட் வரும்போது சில பேர் பேச மாட்டாங்க. ஆனால் வந்து கிருஷ்ணா வந்து எனி டைம் வந்து சப்போர்ட்டிவாகவே இருந்திருக்காரு த்ரூ த ஷூட்டிங் ஸ்பாட். அண்ட் ஐ திங்க் அது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான விஷயம் நினைக்கிறேன். அண்ட் ஐ ஷுட் தேங்க் த ஹோல் க்ரூ ஃபார் கிவிங் மீ திஸ் மூவி. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஒரு ஹிட் வந்து எவ்வளோ முக்கியம்ன்றது இந்த படத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. இது வரைக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க தியேட்டரில். அண்ட் கண்டிப்பாக அது உங்களோட சப்போர்ட்டால் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்து எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் யூ ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட். நீங்கள் இவ்வளோ சூப்பராக சப்போர்ட் பண்ணி எங்களை யூ ப்ரமோட்டட் த மூவி ஆல்சோ ஸோ வெல். ஸோ தேங்க் யூ. ஐ எம் கிளாட் யூ அக்செப்டட் த மூவி ஆல்சோ. அண்ட் நெக்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் எல்ரத் சார். லைக் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோடய மூணாவது படத்துல எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தேங்க் யூ சார். அண்ட் மை கேமராமேன் ராமி, அவங்க ஹீ இஸ் ஆல்வேஸ் பின் வெரி சப்போர்ட்டிவ். எப்போவுமே வந்து ஹீஸ் ஆல்வேஸ் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸாக இருப்பாங்க. ஒரு வாட்டி கூட அவங்க ஐ ஹவ் நாட் சீன் ஹிம் வெரி கிரம்பி ஆர் எனிதிங். அண்ட் ஹீ இஸ் கிவன் சச் பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ். மை மியூசிக் டைரக்டர் எஸ் என் பிரசாத் சார், ஹீ இஸ் டன் அ கிரேட் ஜாப். அவங்களும் ஸ்ரீகாந்த் வர்தன் சார், போத் ஆஃப் தெம் டுகெதர் அவங்க வந்து இவ்வளோ அழகாக சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மெனி வேரியேஷன்ஸ் அன்லைக் தி யூஷுவல் ஆக்டர்ஸ். இட்ஸ் ஹீ ஐ ஃபவுண்ட் தட் ஹீ வாஸ் த மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் ஆக்டர். எப்போவுமே யூனோ இட்ஸ் நாட் நெசசரி தட் யுவர் கோ ஆக்டர் ஆல்வேஸ் இஸ் வெரி ஸ்வீட் ஆர் டவுன் டு அர்த். பட் கிருஷ்ணா எப்போவுமே எஸ்பெஷலி என்னோட கோஸ் மேக்கப் சீன்ஸ் அண்ட் ஆல் ஐ ஹேட் எனக்கு அவ்வளோ டிஃபிகல்ட்டி இருந்தது, வாய் கூட திறக்க முடியல. அவங்க ஸ்பெஷலாக எனக்காக அவங்க மோமோஸ் வாங்கி கொண்டு வந்தாங்க. ஸோ தட்ஸ் வெரி ஸ்வீட். நோபடி ரியலி டஸ் தட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ரொமான்டிக் டியூட் சாங். ஸோ தேங்க்யூ ஆதர் ஃபார் மேக்கிங் இட் வெரி ஸ்பெஷல். அண்ட் மை மேக்கப் ஆர்டிஸ்ட் லலிதா, ஷீஸ் டேக்கன் ஸோ மச் ஆஃப் டிஃப்ரெண்ட் எஃபர்ட். அண்ட் அவங்களே செலவாட்டி அவங்களும் மேக்கப் வந்து அவங்க ஃபேஸ்லேயே ட்ரை பண்ணிட்டு ஒரு சைடில் பார்த்தா வேற ஒரு பேய் போயிட்டே இருக்கும். ஸோ அது அவங்க தான். நளினிகாந்த் சார், வி ஹேட் த மோஸ்ட் ஃபன். ஐ ஹேட் அ கிரேட் டைம் வித் ஆல் ஆஃப் யூ. அண்ட் தேங்க்யூ அகெயின் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் ஒரு டைரக்டர் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது ஒன்று சரி பண்ணலாம் நம்ம உட்காந்து பேசலான்வாங்க, இல்லைனா ஐயோயோ நம்மளை உள்ள தூக்கி எங்கேயோ போட போகிறாங்கன்னு அப்படி நினைப்பாங்க. பட் நம்ம ப்ரொடியூசர் இருக்கார்ல எல்ரின் குமார், ஐ ஹவ் நெவர் ஒரு மூணு நாலு வருஷம் தெரியும்னு நினைக்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிச்சுவேஷன்லேயும் அவர் சோகமாக இருந்து பார்த்ததே இல்லை. ஸோ தேட் இட் செல்ஃப் இஸ் அ ஹியூஜ் ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் அ பாசிட்டிவ், எப்படி சொல்கிறது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஆல் ஓவர் அரவுண்ட் ஹிம். அண்ட் ஃபார் டிகே டு கம் அண்ட் ஜாயின் வித் ஹிம் இஸ் சச் அ ஹியூஜ் பாசிட்டிவ் பை இட் செல்ஃப். ஸோ டிகே பார்த்தீங்கன்னா படம் பண்ணும்போது ஒரு ரோல் பண்ணுறியா சொன்னா அப்படின்னாரு, கன்ஃபார்மாக பண்ணலாம் அப்படின்னு. சேம் வே தேங்க்யூ ஃபார் ரிமெம்பரிங் மீ அண்ட் காலிங் மீ பேக் ஃபார் த ரோல். அது ஒரு சந்தோஷம். செகண்ட் திங், டிகே ஒரு நல்ல படம் எடுப்பார் அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ நல்ல படம் எடுப்பாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியும். ஸோ ஐ கன்க்ராச்சுலேட் டிகே அண்ட் விஷ் ஹிம் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் ஐ ஸ்பெஷலி வாண்ட் டு மென்ஷன் ராமி. ராமி அண்ட் ஆசம் ஜாப் வித் கேமரா. கிருஷ்ணா சொல்லவே வேணாம், ரூபா ஹஸ் பிகம் அ வெரி வாட் இஸ் லக்கி ஹீரோயின் அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு ஒன் பர்சன் ஐ லைக் வெரி மச், கருணாகரன். ஐ திங்க் ஹி இஸ் டன் அன் ஆசம் ஜாப். 14 வருஷம் ஆச்சுங்க சினிமாவுக்கு வந்து, உங்கள் எல்லாரோடைய சப்போர்ட் இல்லாமல் என்னால் இந்த அளவுக்கு வந்திருக்கவே முடியாது. இங்கேயும் இருந்திருக்கீங்க, இங்கேயும் இருந்திருக்கீங்க, எப்போவுமே இருந்திருக்கீங்க. ஸோ ஐ தேங்க்யூ ஆல் வெரி மச் அண்ட் லவ் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ். தேங்க்யூ. இங்கே வந்திருக்க பத்திரிகையாளர் நண்பர் எல்லாத்துக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் இருந்தது, அப்போது வந்து நாங்கள் நீங்கள் சொன்னீங்க எங்களுக்குள்ளேயே நாங்கள் எல்லோரும் தேங்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. ஸோ இந்த டைமில் நாங்கள் வந்து எல்லாருமே உங்களுக்கு தேங்க் பண்ண வேண்டியது ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, ஏன்னா உங்கள் ரிவ்யூஸ் எல்லாமே நாங்கள் பார்த்து தாந்தோம், நாங்கள் க்ளோஸாக ஃபாலோ பண்ணோம், ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு அந்தளவுக்கு உங்கள் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்கோம். ஸோ அகெயின் அந்த மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு எங்கள் டீம் மறுபடியும் நானும் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து பண்ண படத்துக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நீங்களாக தான் கொடுத்துருக்கீங்க. எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அண்ட் நீங்கள் ப்ரிவ்யூ ஷோ பார்த்தது வந்து எங்களால் மறக்கவே முடியாது. நீங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தது எங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் பூஸ்டராக இருந்தது, ஏன்னா படம் ரிலீஸுக்கு முன்னாடி உங்களது பார்த்தது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ், எங்களை இப்போ சப்போர்ட் பண்ண மாதிரியே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப தேங்க்ஸ். நான் ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொல்கிறது டிகே சார்க்கு தான்.
பிகாஸ் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றும் அசோசியேட் அவர் அசோசியேட்டாக இருக்கும்போது நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவர் நானும் மிங்கிள் பண்ணி ஒர்க் பண்ணும்போது ஹி நோஸ் ஹவ் ஐ ஒர்க். ஸோ அவர் என்னை கூப்பிட்டு ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு, அதுக்கு ரொம்ப நன்றி சொல்றதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் குமார் சார் அவரும் நான் அசிஸ்டண்ட்டாக பண்ணும்போது நிறைய பார்த்துருக்காரு. அப்போ சொல்லுவார், மாஸ்டர் அசிஸ்டன்ட் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ டயர்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி என்னை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இன்றைக்கி தான் உங்களை ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறேன், க்ளீனாக வந்திருக்கீங்க, இல்லைன்னா செட்டில் ரொம்ப அழுக்காக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். குமார் சார் ஓகே சொன்னதுனால தான் எனக்கு இந்த ஆஃபர் கிடச்சிது. ஸோ குமார் சாருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். அண்டு இந்த படம் நல்லா வரணும்னு டெய்லி சாமி கூப்பிட்டு கும்பிடுங்க. ஏன்னா நானும் இதோட என்னோடய ஃபஸ்ட்டு படம்ன்றதுனால எனக்கு நல்லா வரணும், நல்ல பேர் எடுக்கணும், இந்த படம் நல்லா ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாமி கும்பிட்டு ரொம்ப வேண்டி இந்த படம் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கெலாம் நீங்கள் தான் காரணம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் தி ஸ்ட்ரீம். தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு நான் டிகே சாருக்கும் எல்ரித் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க வரும். ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப் ஆர்டிஸ்ட் இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஸோ என்னை நம்பி, ஸோ அதுக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க எங்கள் எல்லோரையும். ஸோ அதனால தான் எல்லோரும் போய் தியேட்டருக்கு போய் பார்த்து இவ்வளோ பெரிய நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கும் உங்கள் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ. நான் இந்த படத்துக்கு 9th வந்து 40 நாள் கழித்து தான் போயிருந்தேன். அப்போ நான் வந்து ஃபஸ்ட் டைம் மணி என்ற ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தாங்க. பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டடி பண்ண 2-3 நாள் ஸ்டடி பண்ண பிறகு மணி கிட்ட சொன்னேன், மணி நீங்கள் எந்த நம்பிக்கையில் 50 நாள் வந்து நயன்டாலில் வந்து பண்ணுறீங்க, இட் இஸ் No. 1 ரெக்கார்டு இன் சவுத் இந்தியா. எந்த ப்ரொடியூசருமே நயன்டாலில் வந்து 50 நாள் படம் எடுத்த சரித்திரமே இல்லை. அப்புறம் டைரக்டர்கிட்ட சொன்னேன், சார் இந்த படம் நல்லா ஓடும், டெஃபினட்டாக நீங்கள் நல்லா நீட்டாக பண்ணுங்கள், டெஃபினட்டாக ஓடும் இது. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80-90 படம் பண்ணியிருக்கேன், தமிழ் தெலுங்கு மலையாளம் 2 ஹிந்தி படம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா சார், நான் வந்து கே பாக்யராஜ், ஏவிஎம், கே பாலாஜி, பஞ்சவர்ணாச்சரன் சாரும், எம்எஸ் விஸ்வநாதன், தேவர ஃபிலிம்ஸ், எல்லா பேனரில் மெட்ராஸில் இருக்கிற பெரிய பேனர்ஸ் எல்லாமே நடித்தேன். அங்கே நடிக்கும்போது எனக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷனை பற்றி எங்கே போச்சு, அதாவது அவ்வளோ டிசிப்ளின். நாங்கள் நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணோம். அதே மாதிரி வந்து ப்ரொடியூசர் சைடு வந்து அவ்வளோ சிரிச்சிட்டே வேலை வாங்கினாரே தவிர எங்கேயுமே கொஞ்சம் கூட இல்லை, சின்ன மூஞ்சி சிரிப்பு கூட இல்லை. அந்தளவுக்கு வந்து அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து அவ்வளோ டிசிப்ளினை பண்ணாங்க. அந்த ப்ரொடியூசரோட கேட்டகரி தான் இப்போ இந்த ப்ரொடியூசர், அவ்வளோ டிசிப்ளினாக ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் டிகே பற்றி சொல்ல தேவையில்லை, அவர் வந்து ஒரு 50 படம் டைரக்ட் பண்ண ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு டைரக்டர், இருந்தாலும் சின்ன பையன், இருந்தாலும் வந்து அவ்வளோ வந்து கற்றுக்கிட்டு இருக்கார். டெஃபினட்டாக இந்த படம் மேலும் மேலும் சக்ஸஸ் ஆகும். நன்றி, வணக்கம். இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக்குன பத்திரிகை நண்பர்கள் மற்றும் மக்களுக்கு வந்து என்றைக்குமே நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ஒரு சின்ன பையனை நம்பி, இந்த சின்ன டீமை நம்பி இவ்வளோ பெரிய படம் கொடுத்த குமார் சாருக்கு ரொம்ப நன்றி. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்ச டிகேவுக்கும் என்னோட நண்பர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கிருஷ்ணா, கருணா, ஓவியா, ரூபா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் பத்திரிகையாளருக்கு நன்றி. பேன்பு நேர்களுக்கு வணக்கம். என் பேர் கிருஷ்ணா. இன்றைக்கி வந்து யாமிருக்க பயமையுடைய சக்ஸஸ் மீட்டுக்கு வந்திருக்கீங்க. இந்த படத்துக்குடைய சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம் வந்து நீங்கள் தான். அண்ட் கழுகுக்கு எனக்கு எந்த மாதிரியான என்கரேஜ்மெண்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி என்கரேஜ்மெண்ட் இதுக்கும் கொடுத்துருக்கீங்க. ஸோ எனக்கு ப்ரெஷர் தான் ஜாஸ்தி ஆகுது. அண்ட் தேங்க்யூ டைம்ன்றதால ஐ வாண்ட் தேங்க் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள் பிகாஸ் ஆஃப் ஹூம் ஐம் ஹியர். முதல்ல வந்து குமார் சார், அண்ட் ரெண்டாவது வந்து மணி, அண்ட் எங்களோட இபி அவர் தான் எங்கள் எல்லோரையும் அசம்பிள் பண்ணி கூட்டிகிட்டு எங்கள் டார்ச்சர்லாம் அனுபவித்து அதுக்கு மேலே இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தார். அண்ட் செந்தில் என்னோடய ஃப்ரெண்ட், இந்த ப்ராஜெக்ட் என்கிட்ட எடுத்துகிட்டு வந்ததுக்கு. டைரக்டர் டிகேவுடைய வெற்றி இது. ஏன்னா இது ஸ்க்ரீன் ப்ளே சார்ந்த ஒரு கதைன்றதால நான் ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருந்தேன் டைரக்டரை. அவர் என்ன சொன்னாலும் தப்புன்னு செஞ்சிருது. ஃபுல் கிரெடிட் கோஸ் டு டைரக்டர் டிகே. தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஆடியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம், நான் ரூபா மஞ்சரி பேசுகிறேன். என்னோடய படம் யாமிருக்கும் பயமையோட சக்ஸஸ் ப்ரெஸ் மீட்டில் இருக்கேன். ரியலி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் நாங்கள் எதிர்பார்த்தத விட பெரிய ஹிட் ஆகிருக்கு, பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிருக்கு. ஆல் ஆஃப் அஸ் ஆர் வெரி வெரி எக்ஸைட்டட் அண்ட் த்ரில். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் தி ஆடியன்ஸ், பப்ளிக் அண்ட் த மீடியா ஃபார் கிவிங் அஸ் திஸ் கைண்ட் ஆஃப் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட்
கண்டினியூ வாட்சிங் அண்ட் என்ஜாயிங் ஆர் மூவி. தேங்க்யூ. ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி யாம் இருக்க பயமே படத்தோட சக்ஸஸ் மீட் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் தேட்டரில் நீங்கள் கொடுப்பீங்கன்னு. ஸோ இந்த படம் சக்ஸஸ் ஆக்கின தேட்டரில் பார்த்த ஆடியன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். தேங்க்ஸ் டு தி டேரக்டர் டிகே அண்ட் ப்ரொடியூசர் எல்டர் குமார் சார் அண்ட் டு தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. ஒன்ஸ் அகெயின் இந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் தமிழ் சினிமா ரசிகர்கள் நீங்கள் தான். ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னோட பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ.